வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி மாரியம்மாள் அவர்கள் இயற்றிய வேதாத்ரிய ரகசியம் என்ற புத்தகத்தில் பயிற்சியில் மலர்ச்சி என்ற தலைப்பில் மகரிஷியின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக எடுத்து கூறியுள்ளார்கள் மகரிஷி அவர்கள் இருபத்தி ரெண்டாவது வயதில் திண்ணை பள்ளியில் ஒரு வருடம் ஆசிரியராக பணியாற்றினாங்க அப்பொழுது ஒரு எட்டு வயது உடைய ஒரு மாணவன் ரொம்ப குச்சேட்டை பண்ணி கொண்டிருந்தாங்க ரொம்ப குறும்புத்தனமும் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை கண்டு பாடங்களை சரியாக படிக்கவில்லை இன்னும் பெரும்பால மகரிஷி அவர்கள் கைப்பனப்படி அடித்திடுறாங்க அதனால் அந்த அந்த சிறுவன் மாணவன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான் அப்போது அந்த மாணவன் சொல்கிறான் சார் வலிக்கிறது வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறான் தாங்க முடியல சார் என்று அவன் கெஞ்சிய கூச்சலில் அந்த கூச்சல் போடும்போது இவன் மகரிஷனுடைய மனம் விழிப்புற்று கண்களில் நீர் வழிய தொடங்குகின்றது அவனை அணைத்து கொண்டார் இனி நன்றாக படிப்பா நான் அடிக்க மாட்டேன் என்று கூறி பாடம் சொல்லித்தராங்க மேலும் ஆனால் அங்கிருந்து மகரிஷியால் ரொம்ப நேரம் உட்கார முடியலை அங்கிருந்து மனநிலையில் வந்து அங்கே இருக்க முடியாத மனநிலையில் தலைமை ஆசிரியரிடம்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க தான் அந்த குழந்தையை செய்த கொடுமையை எண்ணி எண்ணி தூங்காமல் தவிக்கிறாங்க அன்று முதல் குழந்தைகளை அடிக்கவே கூடாது என்று ஒரு சங்கல்பம் விட்டுறாங்க எந்த குழந்தையை கண்டாலும் அன்பு பாராட்ட தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய மகரிஷிக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருந்தது குழந்தைகளை அடிக்கக்கூடாது என்பது அடுத்த நிகழ்வாக இரண்டாவது நிகழ்வாக அவரது முப்பத்தேழாவது வயதில் மகரிஷி அவர்கள் ஒரு முறை வந்து குளித்து கொண்டே இருக்காங்க அப்பொழுது இளைய மனைவி வந்து உடம்பு தேய்த்து விடுவதற்காக வந்தாங்க அப்பொழுது மார்கழி மாதம் மிகவும் கடுமையான குளிர் காலப்பகுதி அப்போது குளிர்ந்த நீரில் குளிப்பவராக மகரிஷி அவங்க குளிர்ந்த நீர்லாம் குளிப்பாங்க குளிர் தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நீரை எடுத்து கை கால்களில் எடுத்து தேய்ச்சிப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சி மாற்றம் செய்த பிறகு ஒரு குவளை நீரை வந்து தலையிலையும் உடம்புலேயும் ஊற்றுவாங்க அதை வந்து அவங்களுடைய அவருடைய இளைய மனைவி ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாளி நீரை ஒரே தடவையாக ஊற்றி ஊற்றிட்டேன்னா குளிர் தெ விடும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்களும் அதை சொல்லிகிட்டே அந்த ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து மகரிஷியினுடைய தலையில் ஊற்றிடுறாங்க தாங்க முடியாத அந்த உணர்ச்சியும் கோபமும் கொண்ட நிலையில் குளிர் எப்படி இருக்கிறது என்று பார் என்று மகரிஷியும் மீண்டும் அம்மா மீது ஒரு நீரை மனைவியின் தலையில் ஊற்றிடுறாங்க நீருடன் கண்ணீரும் வழிய முகத்தை வந்து தொடச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது மகரிஷி அவர்கள் தன் கணவன் என்ற உரிமையில் விளையாட்டாக நீரை ஊற்றியதற்கு சினந்திருக்கிறீங்க அப்படின்னாங்க மனைவிக்கு அப் அதுக்கப்புறமா வந்து மனைவிக்கு ஆறுதல் கூறுறாங்க மகரிஷி அவர்கள் இந்த இயல்பான இயக்க நிலையிலையும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலையும் செய்த இரண்டு நிகழ்வுகளும் மகரிஷின்க்கு ஒரு ஒரு பயிற்சி முறையில் ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தியது இதுதான் வந்து அறுகுண சீரமைப்பில் சினம் தவிர்த்தல் பயிற்சி என்ற பயிற்சியாக பிற்காலத்தில் அகத்தை பயிற்சியில் மலர்ச்சி பெற்றது இந்த வகையில் இந்த இரண்டு நிகழ்வுகளும் மகரிஷிக்கு ஒரு மனதளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது நம்ம ஏன் அந்த செயல் வந்து என்ன செய்யும் ஏன் எப்படி ஏற்பட்டது அதனால் விளைவுகள் எப்படி இருக்குது மற்றவர்களுக்கு எவ்வாறு மனம் பாதிக்கப்படுது அவங்க எவ்வளோ வருத்தப்படுறாங்க அப்படின்றத வந்து மகிழ்ச்சி அவங்க உணர்கிறாங்க அப்போது இதை ஒரு பயிற்சி முறையாக உலக மக்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த அகத்தாய்வு பயிற்சி முறையில் சினம் தவிர்த்தல் பயிற்சி மிக முக்கியமான பயிற்சியாக அமைந்திருக்கின்றது இதில் வந்து சினத்தை ஒழிக்க முடியாது தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அதை கொடுத்துருக்காங்க அதை பயிற்சி முறையாக கொடுத்துருக்காங்க விளக்கமாக நம்ம அதை பயின்று வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறலாம் மகரிஷி அவங்க வந்து இந்த பயிற்சியில் மலர்ச்சி என்ற தலைப்பில் அம்மா வந்து மாரியம்மாள் அம்மா அவர்கள் வந்து மகரிஷியின் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை எடுத்து கூறி இந்த மாதிரி மகரிஷிக்கு வாழ்க்கையில் நிகழ்வுகள் நடந்தது என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க இந்த ரெண்டு நிகழ்வுகள் வந்து ஒரு ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்திருக்குது அப்போது நமக்கு வந்து இந்த அகத்தாய்வு பயிற்சியில் சினம் தவிர்த்தல் பயிற்சி வந்து மிக முக்கியமான பயிற்சியாக அமைந்திருக்கிறது அது வந்து நம்ம பயன்படுத்திக்குவோம் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்